रामानुजदयापहत्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदहंतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि त्रिनायमेन अस्मद्गुरोर्भगवतो सिद्धैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदहन्तगुरवे भूयो भूयो नमो नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवम् उपास्महे। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। मुकुंदमालेल 19वது ஸ்லோகம். போன 18வது ஸ்லோகத்தினால ஆழ்வார் அஷ்டாட்சரத்தினுடைய பெருமைகளை பறக்க பேசினார். ஹேமர்த்தியாக பரமம் ஹிதம் ஸ்ருணுதவோ வக்ஷ்யாமி சங்க்ஷேபதா அப்படின்ற ஸ்லோகத்தினால. இப்போ எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே கேட்கிறார், ஓ ஆழ்வீர், ஆழ்வாருடைய சம்போதன பிரதமா ஆழ்வீர், லோகத்துக்கு மத்விஷேக மந்திரோச்சாரண பூர்வகமாக மதுபாசனம் பண்ண விஷயமாக பண்ணக்கூடிய விஷயமாக தாங்கள் தெரிவித்தீர்கள். அப்படி மந்திரோச்சாரணம் பண்ணால் சம்சார ரூப வியாதியானது தீரும் அப்படின்னு கீழே 17வது ஸ்லோகத்திலையும் 18வது ஸ்லோகத்திலும் தெரிவித்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மியமானது எனக்கு இருக்கா அப்படின்னு பெருமாள் கேட்கலாம். ஏன்னா லோகத்தில் மகாத்மியம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு. அவைகளுக்குள்ள தான் சிறந்தவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறான் முகுந்தன். சூரியனை பார்க்கவே இல்லாத, அதாவது சூரியனை பார்க்காத கத்யோதகம் மின்மணி பூச்சானது தன்னைத்தானே பிரகாசவத்தாக மிகச்சிறந்த பிரகாசத்தை உடைய ஒரு வஸ்துவாக நினைத்து கொள்ளும். ஆனால் சூரிய திருஷ்டே சதி, சூரியனை கத்யோதகம் ஒருவேளை பார்த்துவிட்டால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமானது ஒண்ணுமே இல்லை அப்படின்றது அந்த மின்மினி பூச்சிக்கு தோன்றும். அதுபோல ஆழ்வாரே, தாங்கள் எப்பொழுதும் என்னையே தியானம் பண்ணிட்டுருக்கிறபடினால உமக்கு என் விஷய பிரவிற்த்தி அதிகமாக இருக்கிறபடினால என்னிடத்தில் அதிகமான மகாத்மியம் இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். வாஸ்தவிக்கும் அதுதான் உண்மையா, லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஒத்துப்பாளாத அப்படின்னு முகுந்தனுக்கே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தீர்த்து வைக்கிறார். ஏன்னா எம்பெருமானுடைய மகாத்மியத்துக்கு முன்னாடி மற்ற வஸ்துக்களுடைய மகாத்மியம் எல்லாமே அத்தியல்பம்,
தொத்தரிசனத்திற்கு பிறகு இதர பதார்த்தங்கள் அத்தியல்பமாக தோன்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழ்வார் ஸ்பஷ்டமாகவே இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். பிருத்வீரேணுரனுப்பயாம்சி கணிகா பல்குஸ்புலிங்கோ நலஹா தேஜோ நிஸ்வசனம் மருத்தனுதரம் ரந்திரம் சுசூக்ஷ்மம் நபஹா க்ஷுத்ரா ருத்ர பிதாமக பிரபுதய கீட்டா சமஸ்தாசுராஹ திருஷ்டே யத்ர சதாவகோ விஜயதே பூமாவதூதாவதிஹி. ரொம்ப அழகான ஸ்லோகம். பிருத்வி ரேணு ரணு பயாம்சி கணிக்காக பல்கு ஸ்புலிங்கோ நலஹ தேஜோ நிஸ்வசனம் மறு தனுதரம் ரந்திரம் சுசூக்ஷ்மம் நபஹ க்ஷுத்ரா ருத்ர பிதாமக பிரவிருத்தய கீட்டா சமஸ்தா சுராஹ திருஷ்டே யத்ர சதாவகோ விஜயதே பூமா வதூதாவதிஹி அப்படின்னு இந்த ஸ்லோகம். யத்ர திருஷ்டே தேவரீருடைய பெருமாளை பார்த்து சொல்கிறார் ஆழ்வார், தங்களுடைய யாதொரு மகிமையானது காணப்பட்டால் பிருத்வி பூமியானது அணுகு ரேணுகு சூக்ஷ்மமான துகளாகவும் அதாவது சின்ன சின்ன தூசாகவும் பயாம்சி அந்த நீரானது கணிக்காக திவளைகளாகவும் அனலஸ்தேஜக அக்னிரூபமான தேஜஸ்தத்துவமானது பல்குஸ்புலிங்கக லகுவான தீப்பொறிகளாகவும் மருத் அந்த வாயு தத்துவமானது தனுதரம் நிஸ்வசனம் அல்பமான ஒரு மூச்சு காற்றாகவும் நபஹ ஆகாசமானது சுசூக்ஷ்மம் ரந்திரம் மிகவும் ஒரு சூக்ஷ்மமான துவாரமாகவும் ருத்ர பிதாமக பிரபுதயஹ ருத்ரன் பிரம்மா இவர்களை போன்ற தேவர்கள் சமஸ்தாக சுராக எல்லா தேவர்களும் க்ஷுத்ராக கீட்டாக அத்தியல்பமான புழுக்களாகவும் இருக்கின்றனர். அவதூதாவதிஹி எல்லையில்லாத தாவக சஹ பூமா உமது அப்படிப்பட்ட ஒரு மகிமையானது விஜயதே சர்வோத்கிருஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு இந்த பிருத்வி ரேணு ரணு பயாம்சி கணிக்காக பல்கு ஸ்புலிங்கோ நலஹா அப்படின்ற ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். இதனுடைய வியாக்கியானம் விஸ்தாரமாக ஒரு அர்த்தத்தை வியாக்கியான கர்த்தாக்கள் உரையாசிரியர்கள் அதாவது சின்னாமு பாட்ராச்சார் சுவாமியும் பிரதிவாதி பயங்கரம் சுவாமியும் எப்படி தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை ஒரு மேலிருந்த வாரியாக பார்க்கலாம். யத்ர திருஷ்டே அவருடைய ஒரு மகிமையானது நம்மால் பார்க்கப்பட்டால் நம்மால் அனுபவிக்கப்பட்டால் எம்பெருமான் கண்ணனுடைய மகிமை கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதித்தார். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் கண்ணனுடைய மகிமையானது நம்மால் அனுபவிக்கப்பட்டால் அந்த மகிமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த பதார்த்தங்களுமே நமக்கு அத்தியல்ப பதார்த்தமாகத்தான் தோன்றும். எவ்வளவுதான் மகிமை வாய்ந்த பதார்த்தமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன துகள்களாகவும்
துளியாகவும் நெற்பொறியாகவும் சூக்ஷ்மமான வாயுவாகவும் மிகச்சிறிய துவாரமாகவும் புழுக்களாகவும் தான் நமக்கு தோன்றும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இந்த பிருத்திவி எப்படி இருக்கு, பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணமா இருக்கக்கூடிய ஒரு மகாத்மியத்தை பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய இந்த பிருத்திவியானது எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னால அத்தியல்ப ரேணுவாக நமக்கு தெரிகிறது. சரி, ரேணுவாக தெரியப்பட்டாலும் கூட ரேணுனா மண்ணுன்னு அர்த்தம். அபகிருஷ்ட மகத்வாசிரயேன ரேணுனா நம் கண்களாலே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மண் கட்டியாக தோன்றாமல் எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் சொல்லுவா ஜுவாலசூரிய ஜாலசூரிய மரீ சித்தம் அப்படின்னு. பழைய காலத்தில் ஓட்டு வீடுகளில் பார்த்தால் ஓட்டுக்கு நடுவில் சூரிய வெளிச்சத்திற்காக ஒரு கண்ணாடி பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த சூரிய ஒளி படும் பொழுது அந்த ஒளிக்கு நடுவில் சின்ன சின்ன துகள்கள் பறக்கிறா போல தெரியும். அந்த துகளை ஒரு துகள் எடுத்து அதை நூறா உடைத்தால் எந்த அளவு பரிமாணத்தை கொண்டதாக இருக்குமோ அந்த அளவு தான் பிருத்திவியே தெரிகிறது எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி. ஜுவால அதாவது பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய இந்த பிருத்திவியானது அவ்வளோதான் தெரிகிறது, அதுக்கு மேலே தெரியல. சாஸ்திரம் சொல்றது அத்யப்ருத்திவி அப்படின்னு சொல்றது. சரி, பிருத்திவிக்கு காரணமா பிருத்திவி தான் இப்படி தோன்றது, பிருத்திவிக்கு காரணமா இருக்கிறத பார்க்கலாம். தத்மாத் வா ஏதத்மாத் ஆத்மனா ஆகாசஸ்தம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்யப்ருத்திவி பிருத்திவியாம் ஓஷதய ஓஷதீப்யோ அன்னம். இது உபனிஷத் வாக்கியம். பின்னாடி வர தத்துவங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய தத்துவங்கள் பரம்பரையாக ஒரு காரணத்தை கொண்ட தத்துவங்கள். அப்படி பிருத்திவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜலத்தை பற்றி பார்த்தால் எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி அந்த ஜலமானது கணிக்கா அத்தியந்தம் ஒரு துளியாக எப்பேற்பட்ட சமுத்திரம் கரைகானா கடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கடலானது எப்படி இருக்குது அப்படின்னால் ஒரு சின்ன துளி போல் இருக்குது. கணிக்கானா துளின்னு அர்த்தம். கங்கா ஜலலவ கணிக்கா பீதா பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பகவத்கீதா கிஞ்சி ரதீதா கங்கா ஜலலவ கணிக்கா பீதா. எதுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தைன்னா, இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஆழ்வாருடைய ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கணிக்கான்ற வார்த்தையை சொல்லும்போது இது ஞாபகத்துக்கு வருது. கணிக்கானா ஒரு துளின்னு அர்த்தம். அப்படி தான் தெரிகிறது எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி. தேஜஸ் எப்படி தெரிகிறது, அக்னேர் அப்பகா அப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய தேஜஸ் ஒரு சின்ன பொறியை போல தெரிகிறது. தீப்பொறி எப்படி இருக்கும், இந்த கார்த்தி மாதத்தில் மாவழி சுத்தினால் அதுலேருந்து பொறி பறக்கும் இல்லையா, பெரிய தேஜ ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயைய தத் தேஜ அசுரிதத்தை அப்படின் தான் உபனிஷத் வாக்கியமே சொல்கிற. திருவுத்கரணம் பண்ணுறப்போ முதல் பதார்த்தமாக இருக்கக்கூடியது தேஜஸ். தேஜ அசுரிதத்தைன்னு சொல்லும்பொழுது கூட தேஜஸை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார். அப்படி உபனிஷத் வாக்கியமே இப்படி தான் சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட பெருமைகளுக்குரிய தேஜஸ் கூட எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி ஒரு சாதாரண மாவழியிலேருந்து வெளியில் சிந்துற பொறிய போல இருக்கு. சரி, தேஜஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயு எப்படி இருக்குன்னு பார்த்தால்
சண்டமாருத்தமா இருக்கக்கூடிய புயல் காற்றாகவும் வீறு கொண்டு எழுந்திருக்கக்கூடிய வாயு எப்படி இருக்குன்னா, நாம விடுற மூச்சு காற்று எப்படி அல்பமா இருக்குமோ அது போல அத்தியல்பமா மாறிடுத்து எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி. ஆகாசம், ஆகாசம் எப்பேற்பட்ட ஆகாசம், வாயோரப்பி காரணத்துவேன பிருகத்தா இருக்கக்கூடிய ஆகாசமானது சுசூக்ஷ்மம் ரந்திரம் எறும்பு பாழி போன்ற அதிசூக்ஷ்மமான ரந்திரம் அப்படின்னு சொன்னார் சின்னாம சுவாமி. எப்பேற்பட்ட ஆகாசம், எப்படி பறந்து விரிந்த உலகத்துல சர்வவியாபியமா இருக்கக்கூடிய ஆகாசம், ஒண்ணுமே இல்லாத சின்ன துவாரம் எறும்பு உள்ள போய் போயிட்டு வர அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆகாசமே இருக்குன்னு சொன்னார். ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷாத்து, இப்படிப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கு. முண்டகோபனிஷத்தில் சொல்றா, திவ்யோ ஹியமூர்த்த புருஷ ச பாஹ்யாபியந்தரோ ஹியஜா அப்ராணோ ஹியமனாக சுப்ரோஹ்ய அக்ஷராத் பரதப்பரா அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட அக்ஷரசப்த வாச்சியனா இருக்கக்கூடிய பிரகிருத்தி அபேட்சையா பரத்வேன இருக்கக்கூடிய சேத்தன வர்க்கம், சேத்தன வர்க்கத்துக்கும் மகாத்மியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கும் இல்லை. யார் என்னால் பிரம்மருத்ராதிகளுக்கும் எம்பெருமானை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மகிமையானது கிடையவே கிடையாது. அவர்களெல்லாம் இவைகள்லாம் அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்குன்னா அவர்கள் புழுக்களாகவே தெரிகிறார்கள் எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடின்னா. அப்படி எம்பெருமானுடைய மகிமை எப்படி இருக்கு உபனிஷத் சொல்றது, சாந்தோக்கிய உபனிஷத்து, எத்திர நானிய பசதி நானியத் சுருணோதி நானியத் விஜானாதி ச பூமா, எத்திர அந்நத் பசதி அந்நத் சுருணோதி அந்நத் விஜானாதி தது அல்பம் அப்படின்ற ஒரு உபனிஷத் வாக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். இந்த உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு மனசில் ஆழ்வார், அந்த உபனிஷத் வாக்கியத்தை மனசில் வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை நமக்காக அருளி செய்திருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எம்பெருமானுடைய மகிமைக்கு முன்னாடி மற்ற வஸ்துக்களுடைய மகிமைகள் எல்லாமே அத்தியல்பமான மகிமைகள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.